Hi, welcome to my channel. நம்ம சேனலை நீங்க என்ன subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம blogger series-ல favicon எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி favicon-னா என்னன்னு நான் சொல்லிறேன். இங்க பாருங்க. நான் என்னோட blog-ல காமிக்கிறேன். இங்க பாருங்க மேலே இந்த இடத்துல image வருதுல அதுதான் favicon-னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி பண்றதுன்னா நான் பார்க்க போறேன் இன்னைக்கு. நம்ம blogger view பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க மேலே பாருங்க blog-கான symbol தான் இருக்கும். இது வந்து blogger எல்லாத்துக்கும் இருக்கிற symbol. இத வந்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி எப்படி change பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணனும்னா layouts-ல வரணும். லேயர்ஸ்ல வந்தனா favicon இருக்கு இதை எடிட் பண்ணனும் எடிட் பண்றதுக்கு நாம ஃபைல் चूஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் என்னன்னா வந்துட்டு இங்க பாருங்க ஸ்கொயர் இமேஜா இருக்கும் less than 100 KB ஆ இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு அப்புறமேட்டு இது ரெண்டு கான்ஃபிகரேஷன்ல வைக்கலாம் ஒன்னு வந்து 16x16 இல்லனா 32x32 பிக்சல்ல இருக்கணும் சோ என்கிட்ட அந்த இமேஜ் இல்ல அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அதுக்கு என்னன்னா கீழ description-ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்துருவீங்க onlinefavicon.com இது வந்து ஃப்ரீயாவே நமக்கு favicon ப்ரொடியூஸ் பண்ணி தந்துரும் அதுக்கு நாம என்ன பண்ணனும்னா பாருங்க ஒன்னு 16x16 இல்ல 32x32 ரெண்டுதல நாம வைக்கிறோம் இதுக்கு வந்து நாம ஃபைலை चूஸ் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம சிஸ்டம்ல உங்களுக்கு என்ன இமேஜ் வைக்கணுமோ favicon-க்கு அத வந்து நீங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிக்கங்க இல்ல உங்ககிட்ட இருந்தா வெச்சுக்கோங்க Photoshop பண்ணி அந்த இமேஜை चूஸ் பண்ணிக்கணும் So நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன் இது ஸ்போர்ட்ஸ் இந்த இதை எடுக்கறேன் ஓபன் கொடுத்துங்க இங்க வந்துச்சு இத வந்து 16x16 நான் வெச்சுக்கறேன் இது ரெண்டுல எது வேணா வைக்கலாம் 16x16 வச்சா பெஸ்டா இருக்கும் இங்க டிக் போட்டுருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்துட்டு favicon கிரியேட் கொடுத்துக்கோங்க சோ அவ்வளவுதான் உடனே கிரியேட் பண்ணி தந்துரும் இங்க நாம நேம் வெச்சுக்கலாம் நான் வந்துட்டு ட்ராஃபினே வைக்கறேன் ஓகேங்களா செட் பண்ணிக்கோங்க செட் ஆயிச்சு இப்போ வந்துட்டு இந்த டவுன்லோட் ICO ஃபைல் இருக்குல்ல இத கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆயிச்சு இங்க பாருங்க கீழ நமக்கு தெரியும் டவுன்லோட்னு வந்துச்சு ஓகேங்களா இப்போ நம்ம blog-க்கு போறோம் இங்க எடிட் போறோம் நம்ம ஃபைல் எங்க இருக்கோ அத நாம வந்துட்டு चूஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நான் வந்துட்டு चूஸ் பண்ணிட்டேன் ஃபைலை இங்க டவுன்லோட் பண்ணது வந்துட்டு चूஸ் பண்ணிட்டேன் இப்போ அத சேவ்னு கொடுங்க சோ சேவ் ஆயிச்சு பாருங்க இப்போ வந்துட்டு blog view பண்ணி பார்க்கலாம் இங்க ஒரு 2 நிமிஷம் ஆகுது லோட் ஆகிறதுக்கு இப்போ பாருங்க மேலே பாருங்க வந்துச்சு ஓகேங்களா முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சு நம்ம blog இப்போ இந்த மாதிரி வந்துச்சு புரியுதுங்களா சோ இப்படி தான் வந்துட்டு நம்ம favicon பண்ணனும் அதுக்கு மெயினா நம்ம வந்துட்டு pixel வந்துட்டு 16x16 வைக்கணும் இல்லனா 32x32 வைக்கணும் உங்ககிட்ட அந்த ஒரு இமேஜ் இருந்துச்சுனா அத Photoshop மூலமா நீங்க அந்த இமேஜ் பண்ணிக்கோங்க சைஸ் அப்படி இல்ல உங்களுக்கு Photoshop-ல சரியா வர்க் பண்ண தெரியலனா favicon அந்த கீழ description-ல லிங்க் கொடுத்திருக்கேன் இதல போனா நமக்கு ஈஸியா ஃப்ரீயா அதுவே நமக்கு பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா